என்ன மாமா இது? கீரை. இது எப்படி? அப்படியே போட்டிருந்ததுதான். மழை வரவும் துளுத்துருச்சோ வந்துருச்சோ? மழை வந்தானே துளுக்கும். வளர்த்து விட்டுருக்கீங்க. இது சிறுகிற மாமா, இது சிறுகிற, இதுவும் சிறுகிற தான். நல்லா வந்திருக்கு பாருங்களேன், தொட்டி நிறையா. இது முளைக்கீரை, தண்டுக்கீரை மாமா, முளைக்கீரை. இது பருப்பு கீரை. இந்த இதெல்லாம் வழுக்க கீரை, இந்த அங்கே இருக்கு பாருங்க, அதெல்லாம் வழுக்க கீரை. அந்த ஒரு தொட்டியில் வேற இருக்கே பாடுறா. இதுவும் வழுக்க கீரை, பருப்பு கீரை மாமா. போதும் நமக்கு இன்னைக்கு ஒரு இதுதான், கீரையே செஞ்சிடலாம். வாங்க பறிச்சுக்கலாம். பரவாயில்லையே, நல்லா வளர்த்துட்டிங்களே. தண்ணி ஊற்றுவீங்களோ தினைக்கும்? ஏன் கத்திரிக்கோள் வேணாம்? ஒன்றும் வேணாம், கையே கத்திரிக்கோள் தான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பறிச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பறிச்சு முடிச்சிட்டோம். இவ்வளோ கீரை இங்கே கிடச்சிருக்கு. இது ஆயணும், கீழே போய் மணத்தக்காளி கீரைலாம் இருக்குது, பறிச்சுக்கலாம். வாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மணத்தக்காளி கீரை இங்கே இருக்குது, இது பறிச்சுக்கலாம். இதை பறிச்சுட்டு அடுத்து முருங்கைக்கீரை கொஞ்சம் வேணா உடச்சிக்கலாம். இன்றைக்கி முருங்கைக்கீரை கூட வேண்டான்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம். இங்கே பாருங்கள், அன்றைக்கி பசலக்கீரை துளுக்கும் போதே உடச்சதுனால அப்படி புளி புளி ஆயிடுச்சு. இப்போ வேறு துளுத்து வருது, அதனால் இது நம்ம பறிக்க வேண்டாம். இன்னும் கொஞ்சம் பெருசானோடனே பறிச்சுக்கலாம். பாருங்கள், தூதுவளை செடி ஒன்று வந்துட்டுருக்கு. புதினா நேற்று நட்டுருக்கேன், எல்லாம் வரட்டும் பார்த்துக்கலாம். பாருங்க, மணத்தக்காளி கீரை இவ்வளோ இருக்குது. இது பேர் மூக்கரட்டை கீரை. இந்த மூக்காட்டை கீரையும் கொஞ்சம் பறிச்சுக்கலாம். இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், குப்பை மேனி, இதுவும் கொஞ்சம் பறிச்சுக்கலாம். சும்மா எல்லாம் ஒரு ரெண்டு ரெண்டு இனிக்கு தான் போடணும், ரொம்ப போடக்கூடாது, கொஞ்சமாக போட்டுக்கலாம். இதுவும் சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லது. ரசம்லாம் வச்சோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். சேனலில் ரசம் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். இப்போ கீரையெல்லாம் பறிச்சாச்சு, போயிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு கடையிறது உங்களுக்கு காமிக்கிறாங்க. இது கோவக்கீரையும் ரெண்டு பறிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எல்லா கீரையும் போட்டு கிரி கடைவோம் அன்றைக்கு மாதிரி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கீரை இப்போ வந்து நம்ம சுத்தம் பண்ணிக்கலாம். பாதி வேரோட பிடுங்கியிருக்கோம், அதனால் எல்லாத்தையும் நல்லா சுத்தம் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கீரை வந்து சுத்தம் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், இவ்வளோ தான் வந்திருக்கு. நம்ம கொஞ்சமாக பருப்பு போட்டு நல்லா சூப்பராக உடஞ்சிடுவோம். வாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கீரையை நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. எல்லா கீரையும் இதில் இருக்குது. எல்லா கீரையும் சேர்த்து சாப்பிடும்போது சத்துக்கள் அதிகமாக இருக்கும், உடம்புக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. இது அவ்வளோ நல்லது இந்த கீரைங்க, எல்லா கீரையும் இதில் இருக்கிறது எல்லாமே. இதெல்லாம் கிராமப்புறத்தில் தான் கிடைக்கும். இன்னும் வயல்வெளிக்கெலாம் போனால் இன்னும் நிறைய கீரைகள் கிடைக்கும். நான் ஒவ்வொரு நாளைக்கு போகும்போது உங்களுக்கு பறிச்சிட்டு வந்து செஞ்சு சமைச்சு காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ இந்த கீரைக்கு வந்து நான் வந்து பருப்பு வேக வச்சுருக்கேன், துவரம் பருப்பு. பாருங்கள், இதில் வந்து இப்போ நம்ம என்ன போட்டுக்கிறோம்னா, பூண்டு, பூண்டு ஒரு பத்து பல்லு போட்டுக்கலாம். அதே மாதிரி ஆறு வரமிளகாய் கிள்ளியும் ரெண்டு முழு மிளகாயும் போட்டுக்கலாம். மிளகாய் பத்தலைன்னா அந்த மிளகாயும் போட்டு மிக்சியில் அடிச்சிடுவோம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த மிளகாயை எடுத்து வச்சுட்டு வேறு எதுக்காக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன். அடுத்து இந்த பருப்புக்கு தேவையான மஞ்சத்தூள். ஏன்னா கீரைக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கிறது வந்து அவ்வளோ நல்லது நமக்கு. இப்போ இந்த பருப்பு நல்லா வேகட்டும். மலர்ந்து வெந்ததுக்கப்புறம் கீரையை போட்டு வேக வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், மலர்ந்து வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கீரை அள்ளி அதில் போட்டுக்கலாம். இந்த கீரை ஒரு அவிலேயே வெந்துடும், அதனால் எல்லா கீரையும் போட்டு ஒரு கலக்கி விட்டுக்கலாம்.
இப்போ வந்து கல் உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு. பாருங்கள் நல்லா இதை கலக்கிக்கலாம். பருப்பும் கீரையும் நல்லா மிங்கில் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு ஆவிலேயே நல்லா வெந்துடும் கீரை. அதனால் என்ன பண்ண போகிறோம், முருங்கைக்கீரையும் கொஞ்சமாக அதில் போட்டுக்கிறோம், ஒரு கைப்பிடி மட்டும். பாருங்கள் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் கீரை போகிற அளவுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ வந்து புளி ரெண்டு கொட்டை போட்டுக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்குவோம். அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா ஆற வச்சு இதை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை மிக்சியில் ஒரு சுற்றி நம்ம சுற்றி எடுத்துக்குவோம். அப்புறம் தாளிப்பு கொடுத்துக்கலாம். பாருங்கள் கலர் மாறாமல் நல்லா சூப்பரான நம்ம மாடி தோட்டத்து கீரை வந்து இப்போ கடைஞ்சாச்சு, ரெடி ஆயிடுச்சு. இப்போ தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதில் அதை மிக்ஸ் பண்ணி தாளிப்பு கொடுத்துறோம். நல்லா சூப்பராக கீரை கடைஞ்சாச்சு. இதுதான் வந்து ரக்கிரின்னு சொல்லுவாங்க. எல்லா கீரையும் பல கீரை போட்டு கடைஞ்சிருக்கோம், அதனால் இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவு இருந்தால் போதும். இப்போ நம்ம சின்ன வெங்காயம் தாளிப்பு கொடுத்துக்கலாம். பாருங்கள் இப்போ கடாய் வச்சாச்சு. கீரைக்கெலாம் தேங்காய் ஊற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும். எது கடைஞ்சாலுமே தேங்காய் ஊற்றி கடைஞ்சிங்கன்னா தாளிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கேன், எண்ணெய் காயட்டும். ஜீரகம் போட்டுக்கலாம் ரெண்டு. பாருங்கள் நல்லா சிவக்க ஆரம்பிக்குது, இப்போ தான் பொரியுது பொரியுது. பாருங்கள் இப்போ சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை எடுத்து கீரையில் மிக்ஸ் பண்ணி கீரையை ஒரு கொதி விட்டு எடுத்துடு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தாளிச்சாச்சு. இப்போ இதை லைட்டாக ஒரு கொதி லேசாக சூடு பண்ணிவிட்டு கொதிக்க வைக்க வேண்டாம், ஆல்ரெடி இது நல்லா கொதிச்சு தான் வெந்திருக்கு. லைட்டாக சூடு பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கீரை இப்போ ரெடி ஆயிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடுவது உங்கள் நித்யா சிவா. பாய்.